போய்வா. யா ஸ்டார்ட் பஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் வாய்ஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கிரீன் கீபோர்டு, லைக் இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரண்ட் ஆஃப்ல இருக்கீங்க, அதுக்கு அடுத்து எம்எஸ் பெயின்ல இருந்து காமிங்க, எம்எஸ் பெயின்ல இருந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ இது ஆன்லைன் விர்ச்சுவல் கீபோர்டு. ஸோ இது எம்எஸ் பெயின்ன்றது, எம்எஸ் பெயின் நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி சரி ரெண்டாக என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதை இதில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம அதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து இந்த எம்எஸ் பெயிண்ட் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் கொஞ்சம் இந்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் இன்னும் ரொம்ப பேசிக் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும், பட் எல்லாமே எசென்ஷியல், ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இப்போ எம்எஸ் பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அடிக்கடி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம், ஒரு இடம் வருது அப்படின்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நீங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணிங்கன்னா அதோட இம்பார்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு இடம் வரும், ரெண்டு மூணு செகண்ட் தான் நிறைய இருக்கும், டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது பெயிண்ட்ல போடணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்கள் டக்குனு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் நமக்கு யூஸ்ஃபுல் தான், அதனால் நல்லா கவனிங்க ஷார்ட்கட்ஸ் எல்லாமே. ஓகே, கவனி பண்ணுங்க. ஸோ இது பவர் ஷெல் கமாண்டு. இது மோஸ்ட்லி வந்து நம்ம சர்வர்ல ஸ்கிரிப்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஆட்டோமேஷன்ஸ் பேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பவர் ஷெல் ஓப்பன் ஆகிடும். ஸோ பவர் ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன்ஸ் பர்பஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரன் பண்ணணும், புஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து பவர் ஷெல் கமாண்டை வந்து நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ரேர் தான், பட்டு சில கம்பெனியில் ஆட்டோமேஷன் ஸ்பேஸில் ரன் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து என்னென்னா பவர் ஷெல் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ரெடிமேட் ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ரன் ஆகிடும். இது கண்ட்ரோல் கண்ட்ரோல் பேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஷார்ட்கட், லைக் CONTROL ஸ்கிரிப்ட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணு கேட்டிங்கன்னா ஆட் அண்ட் ரிமூவ் யூஸ் பண்ணுவோம், பவர் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இதில் பவர் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஒரு சின்ன கிளிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சம்டைம்ஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த இடத்துல 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருப்போம் லைக் விண்டோஸ் சர்வரில். லைக் வாய்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கப்புறம் இதை நம்ம வந்து கவனிக்க மாட்டோம், இந்த இடத்துல நெவர் கொடுத்துருங்க, அப்படின்னா தான் நீங்கள் வந்து எனி டைம்ஸ் ரிமோட்டில் எடுக்க முடியும், இல்லை அப்படின்னா அது ஸ்லீப் மோட் போயிடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன்ஸ் வாய்ஸ் தென் வி ஆர் சேஞ்ச் திஸ் ஆப்ஷன்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி ப்ளூடூத் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சர்வரில், ஜஸ்ட் லைக் நம்ம டெஸ்க்டாப்பில் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபோன்லேருந்து நம்ம லேப்டாப்பில் நம்ம காப்பி பண்ணோம், இல்லை லேப்டாப்ல வந்து ஃபோனுக்கு காப்பி பண்ணோம், அந்த மாதிரி பர்பஸ் பண்ணுறது தான் இந்த ப்ளூடூத் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். FSQUIRT. ஸோ ஃபைல் சென்ட் பண்ணுறதுக்கும் ஃபைல் ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை ஜஸ்ட் என்டர் பண்ணால் ஓப்பன் ஆகும், பட் மேனேட்ரி உங்கள் சிஸ்டமில் ப்ளூடூத் எனபிளாக இருக்கணும், அந்த ப்ளூடூத் டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லை நார்மல் ஒரு பிசியில் நீங்கள் ஜஸ்ட் இந்த கமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஏன்னா இதுக்கு ஒரு மீடியா வேணும், தட் இஸ் மீடியா இஸ் கால்டு ப்ளூடூத் டிவைஸ். ஸோ அது இன்ஸ்டால் இருக்க இல்லையன்றதை நம்ம ஆடன் ரிமூவ் ப்ரோக்ராமில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சிஸ்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூடூத்னு கொடுத்தீங்கன்னா காமிப்போம். ஸோ ப்ளூடூத் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியாது. கால்குலேட்டர், ஸோ இதுவும் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு அலோகேஷன்ஸ் நம்ம ரேம் அலாட் பண்ணுறோம், இல்லாட்டினா வந்து ஸ்டோரேஜ் அலாட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம காமன் வந்து 1024 MB தான் 1 GB நமக்கு தெரியும். ஸோ நம்ம இதில் ஒரு 5 TB வேணும்னா இந்த 5 எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ பார்த்து எக்ஸாக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த 5 TB காமிக்கும். நீங்கள் ரஃபாக ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா வந்து அது 5 TB காமிக்காது, 4.9 TBன்னு காமிக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு கால்குலேஷனில் வந்து பிரச்சனை வராமல் இருக்குன்னா இந்த கால்குலேட்டரை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு இந்த கால்குலேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ரேம் எவ்வளோ இருக்குது, நம்ம ரிமைனிங் எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணணும், ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த கால்குலேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். time date.cpl. ஸோ இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தோட டேட்டும் சர்வரோட டேட்டும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, சில டேட்டா சென்டர் எப்படி இருக்கணும்னா சர்வர் வந்து யூஎஸ்ல இருக்கும்,
சர்வர் வந்து யூகேல இருக்கும், சர்வர் வந்து லைக் வாட் எவர் லொகேஷன்ல இருக்கும். கிளைண்ட் லொகேஷன்ல சர்வர் என்ன டைம் அவங்களோட ரீஜனல் டைம்னு ஒன்று இருக்கும். இப்போ நமக்கு வந்து என்ன யூடிசி ப்ளஸ் 5:30 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ யூஎஸ்னா யூஎஸ் யூகேனா யூகே அந்த டேட்டா சென்டர் என்ன டைம் இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக இங்கே செட் பண்ணும். நீங்கள் மாற்றி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து கம்யூனிகேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை டவுன்லோட் பண்ணால் ஸ்லோவாக இருக்கும், லைக் ப்ராப்பர் டைம் இல்லை அப்படின்னா. ஸோ நீங்கள் இதை இதையும் டைமையும் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த டைமுக்கு என்ன பண்ணோம்னா இஎஸ்எக்ஸ் என்ன டைம் இருக்கோ அதை தான் நம்ம கிளைண்ட் சிஸ்டமும் நம்ம பேர் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அது ஃபியூச்சரில் அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் இங்கே ஜஸ்ட்டு மாற்றிருந்ததுன்னா சேஞ்ச் டைம் ஜோனில் போயிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் லைக் உங்கள் டேட்டா சென்டர் இருக்கோ அந்த லொக்கேஷன் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நியூயார்க்கோ இல்லாட்டினா யூகே யூஎஸ் ஸோ வாட் எவர் எந்த ஏரியாஸ் இருக்கோ அங்கே இங்கே யூடிசி இருக்கும், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கு அப்படின்னு கூகுளில் வந்து உங்களோட இந்தியா டைமை போட்டிங்கன்னா வாஸ் யூஎஸ் டைம் யூகே டைம் கேட்டிங்கன்னா அதே காமிக்கும். அதுமாரி ரீஜனல் வைஸாக மாறும். கலிஃபோர்னியா ஒரு டைம் இருக்கும், சிக்காகோவில் ஒரு டைம் இருக்கும். ஸோ அந்த ரீஜனல்லே மாறும். நீங்கள் அதை எக்ஸாக்டாக உங்கள் வேறு சர்வரில் என்ன மாதிரி டேட் அண்ட் டைம்ஸ் இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் டிஸ்டர்ப். ஸோ இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்போட ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, தீம்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐகான்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பர்பஸ் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். லைக் தீம்ஸ் வேணும்னா மாடிஃபை பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி இந்த தீம்ஸ் செட்டப்லாம் நம்ம பண்ண மாட்டோம், என்ன பை டிஃபால்ட் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம கிளைண்ட் மிஷினில் போயிட்டு தீம்லாம் நம்ம போட்டோம்னா வந்து இது எக்ஸ்ட்ரா ஒரு பேக்ரவுண்டாக வந்து எக்ஸ்ட்ரா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, டிஃபால்ட் தீம்ஸே விட்டுருங்க. சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் ப்ரீ லொக்கேட்டடாக டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அதை அங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். லைக் வந்து என்ன நம்ம விர்ச்சுவல் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்க கிளைண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்க்டாப்லையும் டெய்லி வைஸோ வீக்லி வைஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய பிக்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. சர்வரில் வந்து ஒரு அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஒரு தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது உங்கள் கிளைண்ட் டொமைன் கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தீம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம அந்த தீம் ஸ்பாட்டில் வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணால் டெஸ்க்டாப் ஐக்கான் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம், லைக் ஷார்ட்கட்ஸ். அதர்வைஸ் ரிமைனிங் நம்ம எதுவுமே இங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அங்கே எப்படி பெயிண்ட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த டூல் ஸ்னிப்பிங் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பெயிண்டில் என்ன பண்ணீங்க, அப்படியே பிரிண்ட் ஸ்கிரீனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க பெயிண்டில். பட் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்னிப்பிங் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு கேட்கும். சில பேருக்கு வந்து என்ன டைமோடு எடுக்கிறது பிடிக்காது, சில பேருக்கு எரர் மட்டும் எடுக்கணும், பேக்ரவுண்ட் சில விஷயம் நடந்தால் அதெல்லாம் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா நான் பர்டிகுலராக இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன்னா அந்த ஒரு போர்ஷன் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம். எடுத்துக்கிச்சா? இந்த ஸ்னிப்பர் டூல் தான் வந்து ஒரு 100% நம்ம வந்து ஒரு டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்னென்னா பென்னு ஹைலைட்டர் எரேசர்லாம் இருக்கும். லைக் ஏதாவது எரர் ஏதாவது ஒரு எரர் வந்து அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும் இல்லை சொல்லணும் இந்த இதில் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ஈஸியாக ஹைலைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடலாம். நீங்கள் கலர்ஸ் பென்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ எனக்கு ஒரு எரர் வருது, ஸோ இது என்ன ரீசன் சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும் போது என்னென்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் டீமுக்கோ ஒரு டெஸ்டிங் டீமுக்கோ டெவலப்பர் டீமுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இவ்வளோ ஃபுல் ஸ்டோரி படிக்கணும் அவசியம் கிடையாது. எக்ஸாக்டாக என்ன இருன்றதை ஃபைண்ட் அவுட் பார்த்துருவாங்க. ஸோ அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டிங்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த வேர்டிங்ஸ் வந்து ஈஸியாக பார்த்து அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஸ்னிப்பர் டூல் வந்து ஸ்னிப்பிங் டூல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூல் இது. நீங்கள் எந்த ஒரு நான் சொல்லலை ஒன்றும் ஸ்னிப்பிங் டூலில் நீங்கள் காப்பி பண்ணி எம்எஸ் பெயிண்டில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது எம்எஸ் பெயிண்ட்லேயே நீங்கள் டேட்டா எதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணாமல் உங்கள் நாளே ஓடாது. எந்த ஒரு இதுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க, எந்த ஒரு இறந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. அப்படி நீங்கள் எடுக்கிறதா ஸ்னிப்பிங் டூல் மூலமாக தான் எடுத்தாகணும். ஸோ எடுத்து ஒரு சொன்ன மாதிரி மார்க் பண்ணும். இதில் அந்த எல்லோ மார்க் எடுங்க, எல்லோ அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஆ இல்லை 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 எல்லோ கிளிக் பண்ணுங்களேன் வருஷம் செகண்ட் இது அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது அடுத்து அதுக்கடுத்து பென் ஐக்கான் ஆ அந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல மார்க் பண்ணிருக்கு. ஓ இது சொல்றேன் ஹைலைட்டரா. ஆ சோ எதுவும் நீங்க ஹைலைட் பண்ணனும்
அப்படின்னா அந்த ஹைலைட்டர் வந்து மேக்ஸிமம் அந்த ஹைலைட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எரர் வருது, இந்த ஐபி அட்ரஸ் தப்பா இருக்குது அப்படின்னா நம்ம இதை ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் போங்க. நீங்க ஏதாவது கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு இதை ஹைலைட் பண்ணிட்டு நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ இது வந்து கரண்ட் யூசர் ஃபோல்டர் சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு கொடுத்துருக்கோம். சன்ல போயிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஸ்பேஸ் ஒரு ஐஃபன் ஆர் மார்க் இருக்கு. டாட்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, டபுள் டாட் போட்டுப்போம். ஓகே 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 ஓகே. யூசர் ப்ரொஃபைல் போகிறதுக்கு வந்து டபுள் டாட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு வந்து சிங்கிள் டாட். ஓகே பேசி தெரிஞ்சுக்கோங்க, டபுள் டாட்டு சிங்கிள் டாட்டு. ஸோ யூசர் ஃபோல்டர்ஸ்க்குள்ளே போகணுன்னா வந்து சிங்கிள் டாட்டு, யூசர் ஃபோல்டருக்குள்ளே போகணுன்னா வந்து டபுள் டாட்டு. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது யூசர்ஸ் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த யூசர் நேம் லிஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களோட டீடைல்ஸ் வந்து பேக்கப் எடுத்து கொடுத்துருவோம். இங்கே மோஸ்ட்லி வந்து அவுட்லுக்கு பேக்கப் எடுக்கும், அவங்க டெஸ்க்டாப்பு இல்லைன்னா வந்து அவங்க டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அதை பற்றி ஒரு பேக்கப் எடுத்துக்கும். விண்டோஸ் வெர்ஷன் ஸோ வின் வேர் ஸோ விண்டோஸோட வெர்ஷன் என்னன்னு நம்ம இந்த கமெண்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன மைக்ரோசாஃப்ட் ஹைபர் வி சர்வர் 2016 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வெர்ஷன் வந்து 1607, ஓஎஸ் பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14393.693. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ நீங்கள் கரண்ட் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது இது அப்டேட் ஆகிருக்கும் கரண்ட் வெர்ஷன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஓஎஸ் வந்து நான் 2 இயர்ஸ் ஓல்டு ஓஎஸ் இல்லைனா 3 இயர்ஸ் ஓல்டு ஓஎஸ் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா, ஸோ அதோட வெர்ஷனும் அதோட ஓஎஸ் பில்டு தான் இருக்கும். நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் 2016 கரண்ட் வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெர்ஷன்ஸ் இதையும் கம்பேர் பண்ணி பாரு, இது கரண்டாக லைவ்ல தான் இன்னைக்கு கரண்ட் டேட்ல தான் இந்த வெர்ஷனுக்கு ஒரு கிளாஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து சொல்லுங்க அந்த ஹைப்பர் வி அந்த விண்டோஸ் வெர்ஷன் இருக்கு, இது வந்து ஹைப்பர் விக்குன்னு ரிலீஸ் பண்ணதானா விண்டோஸ் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து அது வந்து டெஸ்க்டாப்க்கு லேப்டாப்க்கு சர்வர்க்குன்னு டெவலப் பண்ண மாட்டாங்க, ஒரு சிங்கிள் பில்டு தான். அந்த பில்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் வந்து ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி அது இன்ஸ்டால் ஆகும். சரி இப்போ இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஎம் குள்ளே இன்ஸ்டால் பண்ணுங்க, ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஸ்கிரிப்ட்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இதே அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் இந்த மிஷினில் கொடுக்குறேன் பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க, டைப் பண்ணுற ஒரு வேர்டு வரல இல்லையா? இது வந்து நார்மலா என்னோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து டைப் பண்ற வேர்டு வந்து நமக்கு ரிப்பீட் ஆகாது, லைக் டிஸ்பிளே ஆகாது. இதே நீங்க ஒரு விஎம்ல ஒரு வாய்ஸ் நீங்க செக் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஹைபர் விண்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏன்னா இது விர்ச்சுவல் மிஷின் தான். ஓகேவா? ஓகே, நம்ம ஹைபர் வாய்ஸ் தானே சொல்றோம். சோ அப்படின்றப்ப நம்ம இந்த வாய்ஸ் வந்து நார்மல் வாய்ஸ் கிடையாது, இது ஒரு விர்ச்சுவல் வாய்ஸ் தான் தெரியும். ஒரு பேக்கேஜ் நீங்க கூகுள்ல எங்க டவுன்லோட் பண்ணாலும் விண்டோஸ் 2019 டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு வெர்ஷன் தான், ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் தான். அதில் வந்து என்டர்பிரைசஸா டேட்டா எடிஷன்ஸா அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த ஃப்ளேவர் இன்ஸ்டால் பண்ணும்போது டிபெண்ட்ஸ் அப் அந்த ஹார்ட்வேர் தகுந்த மாதிரி அது இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக வரும், ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ஸு, பயாஸ் கான்ஃபிகரேஷன்ஸு, லைக் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும் ஒன் பை ஒன்னா. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம கர்னல் லெவலில் வந்து என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஜிபி ரேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதோட ப்ராசஸர் என்னது, என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட், 64 32 bit. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து அந்த 10-15 minutes டைம் எடுத்துக்கிறதுக்கு ரீசன். ஓகே,
ஓகே. சப்போஸ் இப்போ இதுக்கு லோயர் வெர்ஷன் நீங்கள் உள்ள ஒரு ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் பார்த்துருவீங்க சில சமயம் 32 பிட் ஆர்கிடெக்சர் 64 பிட்ல போட்டால் இன்ஸ்டால் ஆகாதுல்ல. அது எப்படி அது தெரிஞ்சு வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பில்டுக்குள்ள வந்து என்னன்னா 64 ஆர்கிடெக்சர்ஸ்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மதர் போர்டோட ஆர்கிடெக்சர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி டிசைன் பண்ணி இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஓஎஸ் ரன் பண்ணும்போதே அது சர்ச் பண்ணும், அது பேர் டேட்டா பஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா பஸ் வந்து 32 பிட்டா 64 பிட்டான்னு செக் பண்ணும். 64 பிட்ல இருந்தால் மட்டும்தான் 64 பிட் இன்ஸ்டால் ஆகும். 32 பிட் இருந்தால் மட்டும் 32 பிட் இன்ஸ்டால் ஆகும். ஆனால் 64 பிட்ல 32 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து 32 + 32 தான் 64. ஓகே, ஹையர் வெர்ஷன் எப்பவுமே லோயர் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணும், பட் லோயர் வெர்ஷன் ஹையர் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணாது. இதுதான் கான்செப்ட், கிளியரா? ஓகே நான் ஓகே. நெக்ஸ்ட் போங்க பாஸ்கர். இது ப்ரௌசர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நீங்க ஓபன் பண்ணா ஜஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஐபோன் எட்ஜ் நீங்க என்டர் பண்ணினா ஓபன் ஆகும். பட் இது 2016ல வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் கண்டுபிடிக்கல. இல்ல உங்க லோக்கல் பிசில இருந்து ஓபன் பண்ணுங்க, உங்க லோக்கல் பிசில இருந்து ஓபன் பண்ணுங்க. இதோ என்னோட மிஷின்ல நான் இப்ப ஓபன் பண்றேன். இல்ல எட்ஜ் இல்லையோ? இங்க இருக்கு எட்ஜ் இருக்கா? அப்ப அந்த ஐபோன் எடுங்க, ஐபோன் எடுங்க. இல்ல கமாண்ட் தப்பு, இதுல கமாண்ட் தப்பா இருக்குது. இல்ல எட்ஜ் மட்டும் கொடுங்க, அதுல எட்ஜ் மட்டும் கொடுங்களா. இல்ல கமாண்ட் தப்பு, சரி இதை விட்டுருங்க, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து குரோம், ஃபயர்பாக்ஸ் குரோம். இதுல குரோம் இருக்கு, சரி குரோம் ரன் பண்றேன். குரோம் என்டர், குரோம் ஓபன் ஆயிடுச்சா? ஸோ நம்ம குரோம் ஃபயர் பாக்ஸ் எட்ஜ் நம்ம எது இருந்தாலும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கைஸ் இது இம்பார்ட்டண்டான கமெண்ட்ஸ், டெம்ப் பர்சன்டேஜ் டெம்ப். ஸோ மோஸ்ட்லி வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போனா வந்து ஒரு சிஸ்டமோ சர்வர்ஸோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா வந்து அதில் கேட்ச் ஃபைலை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஒரு டெம்ப் ரன் பண்ணுறேன் பாருங்க, இட்ஸ் நார்மல் டெம்ப். ஸோ இது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிருப்போம்ல எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், ஸோ வாட் அவர் டிபெண்ட்ஸ் அந்த ஆக்டிவிட்டிஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அது பேக் எண்ட்ல வந்து ஒரு டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது கிரியேட் ஆகிறத பேஸ் பண்ணி தான் என்ன நடக்கும்னா நீங்கள் திரும்பவும் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது குயிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் போது ஒரு 5 செகண்ட்ஸ் லேட்டாக ஓப்பன் ஆகும், அது டிபெண்ட்ஸ் அந்த ஃபைல் சைஸு பெர்ஃபார்மன்ஸு. செகண்ட் டைம் ஓப்பன் போது இமீடியட் ஓப்பன் ஆகும். இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுனா அந்த டெம்பரரி ஃபைல்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இங்கே வெறும் டெம்ப்னு போட்டீங்கன்னா விண்டோஸ் லாஸ்ட் டெம்ப்ன்ற ஃபோல்டரில் வந்து அந்த ஃபைல் இருக்கும். பர்சன்டேஜ் டெம்ப்னு போட்டேன்னா பாருங்க எங்க இருக்கு பாருங்க, யூசர்ஸ் ஆப் டேட்டால லோக்கல்ல டெம்ப் 2 வரும், டெம்ப் பிளஸ் லாஸ்ட் 2 வரும். ஸோ இந்த ஆப் டேட்டான்றது எப்படி என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டெம்ப்ன்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். டெம்ப்ன்றது உங்களுடைய சர்வரில் இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ். இந்த ஆப் டேட்டான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட சி டிரைவ் வந்து என்னென்ன, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் சி டிரைவில் என்னென்ன நடக்குதுன்றது இதில் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ இந்த ஆப் டேட்டான்றது எதோட லிங்க் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன் டிரைவோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ நம்ம சிஸ்டில் வந்து ஒன் டிரைவ் ஒன்று இருக்கும். ஸோ அது இருக்கிற மாதிரி இருங்க, நான் இந்த மிஷின் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டிரைவ்னு ஒன்று இருக்கும் பாருங்க. மோஸ்ட்லி வந்து அதை யாரும் கனெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒன்றரை என்ன பண்ணால் இந்த ஆப் டேட்டாவை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன இப்போ அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஒன்றரைவில் சிங்க் ஆகுது, ஸோ கனெக்ட் ஆகுதுன்றது அப்போலாம் இந்த ஆப் டேட்டாஸ் வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் கிளியர் பண்ணாங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சிஸ்டத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும், லைக் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். சில சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், டெம்பரரி ஃபைல்ஸ் நிறைய கிரியேட் ஆகும், ஒரு 2 GB 3 GB வந்து ரன் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா 2 GB ஃப்ரீ ஸ்பேஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வந்து சிஸ்டர்லேயும் சர்வர்ஸ்லையும் இதை ரன் பண்ணிட்டுருக்கோம். இது இதை ரிமூவ் பண்ணுறதுனால எதாவது நடக்குமானா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் லைக் டெம்பரரி ஃபைல்ஸ் தான். இந்த ஃபைல்ஸ் திரும்பி ரீக்ரியேட் ஆகிக்கும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் BM-BMSE இந்த ஃபைல் ஆல்ரெடி ஓப்பன் இருக்குது, அதனால் இந்த ஃபைலை டெலிட் பண்ண விடல. பட் ரிமைனிங் ஃபைல்லாம் ஆல்ரெடி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் அந்த ஃபைல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த ஒரு 3 ஃபைல் மட்டும் என்ன ஆயிடுச்சு, கரண்ட்டில் ஓப்பனில் இருக்குது, ஸோ அதனால் வந்து க்ளோஸ் ஆகலாம். இதே இது இங்கே பாருங்கள், டெலிட் கொடுக்குறேன். இந்த 3 ஃபைலும் வந்து டெம்ப் ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இது அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி
இது சிஸ்டம் விண்டோஸ் விண்டோஸ் ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணி நடக்கும். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கமெண்ட்ஸ், இதை நம்ம ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து appwiz.cpl. ஸோ அப்ளிகேஷன் விசார்ட் சிபிஎல். ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக எங்கே விட்டுருந்தோம்னா ஆட் அண்ட் ரிமூவ் ப்ரோக்ராமுக்கு போயிடும். சரி இந்த கமெண்ட்டை நம்ம எதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஏதாவது ஒரு அப்டேட் நடந்திருக்கு உங்கள் சிஸ்டத்தில், ஒரு பேட்ச் அப்டேட் ஆயிருக்கு இல்லாட்டினா ஒரு சர்வர் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் என்ன அப்டேட்ஸ் ஆயிருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அதையும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண டேட் இங்கே இருக்கும். ஸோ ரீசெண்டாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லை அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அது என்ன வேர்ஷனு எவ்வளோ மெமரி ஆக்குபை ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி எப்போ எங்கே யூஸ் பண்ணால் நம்ம டெஸ்க்டாப் லைக் லேப்டாப்பில் தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். சர்வரில் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணு கேட்டிங்கன்னா இந்த வியூ இன்ஸ்டாலர் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க, இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இதை தான் செக் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட் அண்ட் ரிமூவ்ஸ் வந்து லைக் இந்த அன்இன்ஸ்டால் ஆர் சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபைல்லாம் இதில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணது அப்டேட் ஆன ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இந்த வியூ இன்ஸ்டால்டு அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னா மைக்ரோசாஃப்டோட பேட்ச் அப்டேட் இதுக்குள்ளே கிடக்கும். ஸோ பேட்ச் அப்டேட்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்ச் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பேட்ச் வந்து என்னைக்கு டேட்டில் பாருங்கள் 11/7/24 அப்டேட் ஆயிருக்கு. இந்த பேட்சோட இது பாருங்கள் KB5002585 இந்த மாதிரி ஒரு பேட்ச் அப்டேட் இருக்குது. ஸோ இந்த இந்த பேச்சஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள பேச்சஸ் தான் பாருங்கள், இந்த ஆஃபீஸ் செக்யூரிட்டி அப்டேட் ஆயிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்டேட்டு செக்யூரிட்டி அப்டேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபைன் செக்யூரிட்டி அப்டேட். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பேச்சஸ் அப்டேட் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஏதாவது பேட்ச் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரபுள் வருது அப்படின்னு நீங்கள் அந்த பேட்ச் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு பேட்ச் ரன் பண்ணி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் சிஸ்டம் ஃபேஸிங் சம் ட்ரபுள் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்னாப்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்ச் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கமெண்ட்ல ரெண்டு தான், ஆட் அண்ட் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணது, இது வந்து விண்டோஸ் அப்டேட் ஆனது. ஸோ இந்த பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் அப்டேட் பண்ணியிருப்போம் இல்லை ஆட்டோ அப்டேட் ஆகிருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன்ஸ் அப்டேட்ஸ் நம்ம இங்கே அதோட வேர்ஷன்ஸு என்னைக்கு டேட்டில் இன்ஸ்டால் பண்ணது என்ன எடிஷன்ஸு என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் அப்டேட் ஆகிட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆல்ரெடி பார்த்துருவோம் நினைக்கிறேன். கண்ட்ரோல் சேம் கண்ட்ரோல் பேனல் தான். ஸோ கண்ட்ரோல் பேனலோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இப்போ டிரைவர்ஸ்னால் சவுண்ட் டிரைவர்ஸ்னா சவுண்ட் டிரைவர்ஸ், நம்ம அங்கே டே டைம் செக் பண்ணலாம், ரீஜன் பவர் ஆப்ஷன்ஸ், மெயில் பாக்ஸில் மெயில் செக் பண்ணுறதுக்கு யூசர்ஸ் அக்கௌண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்துக்கலாம். மெயினானது இந்த கடைசி ரெண்டு கமெண்ட் தான். ஸோ ஃபயர்வால் டாட் சிபிஎல். ஸோ இந்த ஃபயர்வால் டாட் சிபிஎல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு விண்டோஸ் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம வந்து என்னென்ன ப்ரீ செக்னு ஒரு ஆப்ஷன் சொன்னோம்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த ஃபயர்வால் டாட் சிபிஎல்ல போயிட்டு இந்த விண்டோஸ் ஃபயர்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சா தான் வந்து உங்களை நெட்ஒர்க்கோட பிங் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்லாம் கனெக்ட் ஆகும். இது ஆனில் இருந்ததுன்னா ரிமோட் கனெக்ட் ஆகாது, நெட்ஒர்க் பிங் ஆகாது. அப்படி நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. ஃபயர்வால் டாட் சிபிஎல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் டேர்ன் சாரி விண்டோஸ் டிஃபண்டர் ஃபயர்வால் ஆன் ஆர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் டேர்ன் ஆஃப்ன்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடும். அடுத்து என்சிபிஏ டாட் சிபிஎல், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கமெண்ட்ஸு.
ஸோ ஒரு விஎம் இன்ஸ்டாலேஷன் பண்ணாத உடனே நம்ம செக் பண்ண வேண்டியது NCPA.CPL. ஸோ வந்து இது என்னன்னா நெட்ஒர்க் டிரைவர்ஸ் சரி நெட்ஒர்க் அடாப்டர்ஸ். இப்போ ஒரு விஎம்னாலும் சரி, ஃபிசிக்கல் சர்வர்னாலும் சரி, ஃபிசிக்கல் மிஷினாலும் சரி, நாம வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணணும், நம்மளுக்கு தேவை ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த NCPA.CPL போகிறோம். இது நெட்ஒர்க் அடாப்டரை நம்ம வந்து இதோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு இது ஆஃபில் இருக்குது, ரெண்டு இது ஆனில் இருக்குது. ஸோ இப்போ இதோட ஐபி டீடைல்ஸ் நீங்கள் வந்து இங்கே போயிட்டு டீடைல்ஸை போயிட்டு சாரி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஐபி 4 கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் இங்கே மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இந்த ஐபி அட்ரஸ் யாருக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா உங்கள் நெட்ஒர்க் டீம்கிட்ட வந்து நீங்கள் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஎம் நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கம்யூனிகேஷனை வந்து நீங்கள் என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களோ ஃப்ரீ ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஐபி அட்ரஸ் சப்ளைன் மாஸ்க்கு கேட்வே அட்ரஸ் கொடுப்பாங்க, டிஎன்எஸ் அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை வந்து கொடுக்கணும். நம்ம ரேண்டமாக ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, கொடுத்தவங்க நெட்ஒர்க் கான்ஃபிட் ஆகிடும். ஸோ இதை நம்ம மேலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுக்கணும். அடுத்து ஒரு சர்வர் ஆன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்கே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இங்க பாருங்க டியூரேஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த நெட்ஒர்க் வந்து 54.51 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் வந்து லைவ்ல இருக்கு. ஸோ இப்போ இதே இது வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்னா இங்கே வந்து காமிக்கும் 1 டே 5 ஹவர்ஸ் 1 மந்த் 30 டேஸ் 50 டேஸ்ன்னு இங்கே காமிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டியூரேஷனை வச்சு பார்த்துக்கலாம் இந்த நெட்ஒர்க் வந்து எவ்வளோ நாளாக லைவில் இருக்குது அப்படின்ற பார்த்து இந்த பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபரும் இங்கே நடக்கும். ஸோ சப்போஸ் வந்து நெட்ஒர்க் ப்ராப்பராக பிங்காவில் கனெக்ட் ஆகலன்னா இங்கே பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து ஒன்று சென்ட் நடக்கும் இல்லைன்னா ரிசீவ் நடக்காது, ஒன்று ரிசீவ் நடக்கும் சென்ட் நடக்காது. அப்போ என்ன பண்ணால் ஐபி அட்ரஸ் ப்ராப்பராக கன்ஃபர்ம் பண்ணிக்கணும், ஒரு டபுள் செக் பண்ணிக்குவேன் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்கேன் ஓகே தான். மோஸ்ட்லி இதில் என்ன டபுள் ஷூட்னா இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு எனபிள் பண்ணுவோம். சப்போஸ் ஒழுங்காக கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டு திரும்ப எனபிள் பண்ணுவோம், ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி லைக் டிசேபிள் திரும்பி எனபிள். ஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ரீகனெக்ட் ஆகும். ஓகே நம்ம ப்ளக்இன்ஸ் ப்ராப்பராக அந்த நெட்ஒர்க் அடாப்டர் இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கான், ஐபி நீங்கள் கொடுத்த ஐபி அட்ரஸ் வந்து திரும்பி அதை வந்து அதோட நெட்ஒர்க் டிவைஸோட வந்து கனெக்ட் ஆகும், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த நெட்ஒர்க் ஐகான்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த மாதிரி எரர் வந்ததுன்னா நம்ம வந்து சம்திங் லைக் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ இப்போ இங்கே ஈத்தர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட் மார்க் காமிக்குது. ஸோ இன்ட் மார்க்கோட இண்டிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க் கேபிள் வந்து அன்பிளக்கில் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா நெட்ஒர்க் கேபிள் வந்து கனெக்ட் பண்ண ஸ்விட்ச் ஒர்க் ஆகலாம் இல்லை ஷட்டனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இது அது ஒரு வார்னிங் சிம்பிள் வரும், க்வெஸ்சன் மார்க் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். அது வந்ததுன்னா நெட்ஒர்க் கனெக்டடாக இருக்குது பட் டூ டு சம் எரர் மெசேஜ் அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லையோ டேட்டா ரிசீவ்லையோ எரர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் கேபிளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா கான்ஃபிளிக்ட் ஆனாலும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து ஒரு எல்லோவில் காமிக்கும். ஸோ அப்பயும் நீங்கள் அவேர் ஆகிக்கலாம், ஓகே இந்த ஐபி அட்ரஸ் யாரோ கான்ஃபிளிக்ட் ஆயிருக்குன்னா இந்த ஐபி அட்ரஸ் வேறு எங்கேயோ கனெக்ட் பண்ணிக்கலாம்னு தெரியும். கைஸ் ஐபி அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அந்த ஐபி அட்ரஸை ஜஸ்ட் ரன்ல போட்டு பிங் பண்ணி பாருங்கள், பிங் ஆகா இல்லைன்னு. ஓகே பிங் ஆகலை ரிக்வஸ்ட் டைம் ஓட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் இதை கான்ஃபிளிக் பண்ணவே ஆரம்பிக்கணும். சப்போஸ் பிங் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப உங்கள் நெட்ஒர்க் டீம்கிட்ட கேட்கணும் இந்த ஐபி அட்ரஸ் பிங் ஆகுது, மேபி அவங்க ராங்காக கொடுத்துருக்காங்களா இல்லையன்றதை நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குறது பெட்டர். அது நெக்ஸ்ட் கமெண்ட் போலாம். ஓகே நெக்ஸ்ட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தனியாக பார்க்கலாம். ஜிபி எடிட் INET CPL.CPL போங்க, INET CPL.CPL இன்டர்நெட் ப்ராப்பர்ட்டிஸ். கேஸ் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராக்ஸி இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்ஸி வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டர்நெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணுவோம். கனெக்ஷன்ஸ் போங்க, ஹலோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் ப்ராக்ஸி வந்துட்டு. இல்லை இல்லை இதில் இல்லை, லேண்ட் செட்டிங்ஸ் போங்க, லேண்ட் செட்டிங்ஸ் ப்ராக்ஸி சர்வர், ப்ராக்ஸி சர்வர் யூஸ் ப்ராக்ஸி சர்வர். ஸோ இசி எதுக்கு இது ப்ராக்ஸி அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இன்டர்நெட் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க சில ஜம்ப் சர்வரில், அப்போ டெம்பரரியாக வந்து எனக்கு இன்டர்நெட் வேணும் அது வேற ஒரு ப்ராக்ஸி சர்வர் மூலமாக வேணும்னா அந்த இடத்துல நம்ம இந்த ப்ராக்ஸி சர்வர் ஐபியை நம்ம வந்து கொடுத்து அந்த ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது,
பட் அதுல இருந்து எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் வேணும் அப்படின்னா ப்ராக்ஸி சர்வர் மூலமா நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராக்ஸி மேக்ஸிமம் இந்த INSSCP வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ரீசெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யாரும் யூஸ் பண்றது இல்லை, இப்போ ப்ராக்ஸிக்கு மட்டும்தான் இந்த INSSCP வந்து நம்ம யூஸ் பண்றோம், அவ்வளோதான். ஸோ மற்ற கமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய கமெண்ட்ஸ், அதை நெக்ஸ்ட் ஒரு செஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இப்போ கம்மிங் செஷன் இப்போ வந்து ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் செஷன் வந்து இப்போ எடுக்கிறேன் நான், ஒரு இஷ்யூ ரியல் டைம் இப்போ இஷ்யூ போயிருக்கு, அதை பற்றி இப்போ சொல்கிறேன். இதுக்கு அடுத்த இது இதுக்கு அடுத்த கிளாஸில் இதுக்கு அடுத்த செஷன் இருக்கு, ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்.